ஏ நான்சி நீ தானே நம்ம கிளாஸ் லீடர் யாருமே இந்த மாதிரி டெஸ்க் மேல ஏறி நிக்க கூடாதுன்னு மேம் சொல்லிருக்காங்கல்ல இப்போ உன் ஃப்ரெண்ட் பண்டி மட்டும் ஏறி நின்னுட்டே ஏ பண்டி புஷ்பா சொல்றது கரெக்ட்டா நம்ம கிளாஸ் மேம் என்ன சொல்லிருக்காங்க யாருமே இந்த மாதிரி டெஸ்க் மேல ஏறி நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல இப்போ நீ கீழே இறங்கலினா நான் மேம் கிட்ட சொல்லிரேன் ஏ புஷ்பா சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தா என்னையே மாட்டி விடுற உங்களுக்கு தெரியும்ல அடுத்த டென் டேஸ்க்கு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவு தான் ஜான் செகண்ட் ஸ்கூலுக்கு வந்தா போதும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரே சத்தமா இருக்கு உங்க சத்த பிரின்சிபல் மேம் ரூம் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு மேம் அது வந்து இன்னைக்கு எதுவுமே கிளாஸ் நடக்காதுன்னு பண்டி சொன்னா மேம் ஓ அதுக்குள்ள பண்டிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா பண்டி சொன்னது உண்மைதான் இன்னைக்கு நம்ம யாருக்குமே கிளாஸ் நடக்க போறது இல்ல உங்க எல்லாத்துக்கும் செம ஜாலி தான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் எது வேணாலும் பண்ணலாமா

ஃபார்ம் பெயிண்ட் பண்ணலாம் அப்பதான் மேம் வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கப்பா அப்பதான் செம ஜாலியா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஓகே பண்டி நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் இந்த டெஸ்கெல்லாம் எடுத்து ஓரமா போடு பண்டி ஒரு ஓரமா போட்டாதான் அந்த வால் இருக்கு பாத்தியா அந்த வால பெயிண்ட் பண்ணனும் சொன்னாங்க அந்த ஃபுல் வாலையும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா மேம் வந்து பார்த்து சந்தோஷமா படுவாங்க யாரோட பெயிண்டிங் கொடியை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏ நான்சி நீ அதுக்கு அப்புறமா பண்டி ரோஸ் மூணு பேரும் தான ஒரு டீம் நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே எங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்னப்பா நம்ம மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிரலாமா நான்சி ஏதாவது பிளான் வெச்சிருக்கியா ஹே பண்டி அண்ட் நான்சி நான் ஒரு சூப்பரான பிளான் வெச்சிருக்கேன் गाइस நான் என்ன வரைய போறேன்னு எனக்கு உங்க கிட்ட சொல்ல மாட்டேன் பட் அவுட்லைன் மட்டும் வரையவே நம்ம எல்லாரும் சேர்ந்து கலர் பண்ணிடலாம் ஏ புஷ்பா பாத்தியா அந்த பண்டி டீம் என்ன வரையறாங்கன்னு சொல்லாமையே பெயிண்ட் பண்ணுவாங்களமா அவங்க எப்பவுமே இந்த மாதிரி சஸ்பென்ஸா வெச்சு வரையவாங்க இந்த டைம் கண்டிப்பா அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுப்பா எப்படியாவது நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் ஏ ரோஸ் என்ன வரையறன்னு எங்க கிட்டயாவது காதலியாவது சொல்லு பா தானே கலர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் என்னன்னு சொல்லாம வரஞ்சா எப்படி கம் ஆன் गाइस என்னன்னு சொல்லாம வரஞ்சா தான் ரொம்ப thrillingா இருக்கும் நான் என்ன வரையறேன் பாருங்க அதுக்கு அப்புறம் நான் என்ன கலர் பண்ணனும் நானே சொல்லுவேன் கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியே போகுதே ஏ நான் சீ ரோஸ் சொல்றதுலயே ஒரு ஐடியா இருக்குப்பா பா அவ சொல்றத மட்டும் பண்ணுவா உனக்கு தெரியும்ல அவ நல்ல டிராயிங் கலரிங் எல்லாம் பண்ணுவா இல்ல அது கரெக்ட் தான் பண்டி ரோஸ் ஐடியா பேச்சு கேட்டு தானே நம்ம பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் ஏ ரோஸ் நீ என்ன பண்ணுவியோ என்ன வரைய சொல்லுவியோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ஆனா நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஓகேவா ஓகே நான்சி கண்டிப்பா நம்ம டீம் தான் ஜெயிக்கோம் கீழே இந்த மாதிரி லைட் 그린 கொடுத்துட்டீங்கல்ல மேலே ஒரு ரவுண்டா ஒரு அவுட்லைன் கொடுத்து அதுக்கு ஃபுல்லா நல்ல டார்க் பிங்க் இல்லாட்டி நல்ல ஒரு டார்க் ரெட் red கலர்ல பெயிண்ட் பண்ணுங்க இது என்னது இது பார்க்குற நிலா மாதிரி இருக்கு ஆனா நீல பச்சை கலர்ல இருக்காது நீ எது வெஞ்சாலும் கரெக்டா தான் ஐடியா பண்ணுவேன் இங்க பாரு நீ சொன்ன மாதிரி பாதி ரவுண்ட் போட்டுட்டேன் இப்ப உள்ள நல்ல ரெட் கலர்ல குடுக்க போறோம் என்கிட்ட கிட்ட குடு நான்சி மேல red कलर தான நான் சூப்பரா கேப் இல்லாம அடிச்சறேன் அந்த பெரிய பிரஷ் ஏடு சின்ன பிரஷ் ஏச்சி எவ்வளவு நேரம் அடிக்கிறது இந்த புல் ஹாஃப் ரவுண்ட் தானே ரோஸ் இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பண்டி தெரிஞ்சு போச்சுனா குவைட் ஆயிரு யார்கிட்டயும் சொல்லாத அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம் ஏ பண்டி நீங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே நாங்க சொல்லட்டுமா ஓகே கமான் புஷ்பா நாங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் கெஸ் பண்றியா இத யாரு வேணாலும் பார்த்தா சொல்லிடுவாங்க இது ஒரு மோதிரம் பச்சை கலர் மோதிரத்துல சிவப்பு கலர் கல் வச்சிருக்கு கரெக்ட்டா ஐயோ ஐயோ பண்டி இந்த புஷ்பா கூட செம காமெடியா இருக்கு இத பாக்கறதுக்கு எந்த ஆங்கிள்ல மோதிரம் மாதிரி இருக்கு அவ அப்படியே நினைச்சிட்டு போகட்டும் ஏ ரோஸ் என்ன பண்ணனும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி டார்க் கிரீன்

சூப்பரா இருக்குப்பா இப்ப கூட கண்டுபிடிக்கலன்னு வெச்சுக்கோ 얘ங்களே யாராலயே காபாத்த முடியாது ஏய் புஷ்பா நீ ஏதோ மோதறன்னு சொல்லிட்டு இருந்தా அத பார்த்தா யார் வேணாலும் சொல்வாங்க அது ஒரு வாட்டர் மெலன் カット பண்ணி வச்சிருக்காங்க ஏ பண்டி உங்க வாட்டர் மெலன் உண்மையாவே சூப்பரா இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சே நீங்க தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன் ஏ சூப்பரா இருக்குளங்களோட வாட்டர் மெலன் एवளோ சீக்கிரம் வரையஞ்சோن பாத்தீங்களா ஏய் ரோஸ் உண்மையாவே அஞ்சே நிமிஷத்துல நீ சூப்பரா கலக்கிட்ட டே சின்டு டிம்பிள் உங்க எந்த டீமாலையும் எங்க டீமை ஜெயிக்கவே முடியாது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க வண்டியனா அடுத்தது எங்க டீம் தான் வரைய போறோம் நாங்க என்ன வரணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம் உங்கள மாதிரியே நாங்க யார்கிட்டையும் சொல்லாம வரைய போறோம் ஏண்டா சின்டு உங்க கிளாஸ்ல யாருமே நிறைய பேர் ஆப்செட் ஆறதா உங்க கிளாஸ்லயே இருக்காம எங்க பெரிய கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாம் மட்டும் இனி கொண்ட பாத்துறாங்கன்னா அவ்வளவுதான் நான்சி அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடி நான் போய் பிரின்சிபல் மாம் கிட்டயோ உங்க கிளாஸ் மாம் கிட்டயோ பெர்மிஷன் வாங்கிட்டு தான்க்கா வந்தேன் அவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சென்ட்டுக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எந்த கிளாஸ்ல வேணாலும் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான்சி வர வர இந்த சிண்டு பையன் ரொம்ப டிசிப்ளின் ஆயிட்டான் அது மட்டும் இல்ல டெய்லி ஈவினிங் வந்தோடே நல்லா படிக்கிறான் நான்சி என்ன வரைஞ்சிருக்கான்னு தெரியுதா சூப்பரா பெப்பாப்பிக் வரைஞ்சிருக்கான் நேத்து தான் உட்காந்து பிராக்டீஸ் எடுத்துட்டு இருந்தான் வாவ் சிண்டு உண்மையாவே இந்த பெப்பாப்பிக் பார்க்கறது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு உன்கிட்ட இருந்து இவ்ளோ டிராயிங் ஸ்கில்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சிண்டு பண்டி அண்ட் நான்சி சும்மா அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு அவதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான்னு நினைக்கிறேன் லில்லியக்கா பாத்தீங்களா ரோசக்காவே சொல்லிட்டாங்க நம்ம டீம் தான் ஜெயிக்க போறோம்னு கண்டிப்பா இன்னைக்கு நம்ம டீம் தான் ஜெயிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாம் சின்ன பசங்களுக்கு பிடிச்ச டிராயிங் தான் என்னைக்குமே இன்னைக்கு மட்டும் நம்ம டீம் வந்து பண்டி டீம் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு நான் ஈவினிங் ஒரு பெரிய டைரி மில் சாக்லேட் வாங்கி தரேன் சிண்டு புஷ்பாக்கா இப்பவே கரெக்டா வாங்கி வச்சிருங்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது பாருங்க எவ்வளவு சூப்பரா நான் வந்து பெப்பா பிக் வரைஞ்சு கரெக்டா அந்த பெப்பா பிக் டிராயிங்ல இருக்க மாதிரியே பிங்க் ரெட் காம்பினேஷன்ல வரையிட்டேன் டேய் சிந்து வரையதெல்லாம் ஓகேடா கண்ணு மூக்கு வாயெல்லாம் பெப்பா பிக்கிக்கு வரையினா தான் கரெக்டா இருக்கும் ஷூ எல்லாம் வரையிட்டா

சரி சரி ஓகே இப்போ சிண்டு டீமு லில்லி டீமு வரைஞ்சிட்டாங்க அடுத்தது யார் வரையணும் அடுத்தது ரெட் வெல்வெட் டீம் நீங்க என்ன வரைய போறீங்க சீக்கிரமா மேம் வர்றதுக்குள்ள வரைஞ்சிடுங்க ஐயோ நீங்க ரெண்டு பேரும் வரைஞ்சதுல எனக்கு என்ன வரையிறதுனே தெரியலையே சரி சிண்டு மாதிரியே ஏதாவது ஒரு கரெக்டரே வரைஞ்சிடறேன் ஆனா நானும் என்ன வரைய போறேன்னு சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட ஆ நான்சி இது என்ன கரெக்டரோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்னது இது ரெண்டு காது இருக்கு பாக்கறதுக்கு கொஞ்சம் கொம்பு மாதிரி இருக்கு ஏய் பண்டி இதே yellow கலர்ல பண்ணிட்டு இருக்கா yellow கலர்ல என்ன கரெக்டர் இருக்கு பிக்கச்சு தானா ஏ பண்டி அந்த red velvet நம்ம நல்லா வரையறா போச்சு போ இன்னைக்கு நம்ம நல்லா மாட்ட போறோம் எல்லாரும் நமக்கு பயங்கர டஃப்பா காம்படிஷன் குடுக்குறாங்க பண்டி கம் ஆன் गाइस இப்போ எதுக்கு நீங்க தேவி இல்லாம பைந்துட்டு இருக்கீங்க நம்மளோட போஷன் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்ல அப்ப அடுத்துங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவ கிடையாது உண்மையா சொல்லணும்னா red velvet வரையற பிக்கச்சு கூட பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஏ ரெட் வெல்வெட் அதுக்கு கண்ணு மூக்கு வாயில கரெக்டா வரைஞ்சிருப்பா அந்த மூக்கு வந்து பாக்குறதுக்கு பூனைக்குட்டி மாதிரியே இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கண்ணு கூட நல்ல பிளாக்கா இருக்கும் கரெக்டா குடுத்துரு இது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டா ஐயோ அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு இந்த சிண்டு பையன் பெப்பா கூட கண்ணு வாயெல்லாம் கரெக்டா வரைஞ்சிட்டான் நான் இந்த பிக்கச்சூட கரெக்டா வரையவனானு தெரியல சரி ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுங்க ரெட் வெல்வெட்டக்கா கண்ணு மட்டும் கரெக்டா வரையிலு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி பென்சில்ல ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்கக்கா அதுக்கப்புறமா பிளாக் பெயிண்ட பிரஷ்ல குட்டி ப்ரஷ் எடுத்துக்கணும் பெரிய ப்ரஷ் எடுத்தீங்க கண்ணு பார்டரை விட்டு வெளியில போயிருங்கா நல்லாதான் வரைஞ்சிட்டீங்க இதை மட்டும் கரெக்டா கலர் பண்ணிட்டீங்கன்னா போதும் நல்ல வேலைடா சின்ட்டும் நீ எனக்கு ஐடியா கொடுத்த இல்லாட்டி நான் அப்படியே டேரெக்டா பெரிய ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி குட்டி பிரஷ்ல பெயிண்ட் பண்ணா கரெக்டா வரும்ல ஹாய் என்னோட பிக்கர்ச்சியூ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு கண்டிப்பா இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறேன் எல்லா டீமும் வரைஞ்சு முடிச்சிட்டாங்க இனி அடுத்தது வந்து டிம்பிளோட டீம் மட்டும் தான் பாக்கி டிம்பிள் நீ என்ன வரைய போற உங்கள மாதிரி நான் சொல்லாம எல்லாம் வரைய மாட்டேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு பாண்டா தான் வரைய போறேன் சிம்பிளா ஒரு பாண்டா இந்த மாதிரி பீச் கலர்ல வந்து ஃபேஸ் கொடுக்க போறேன் அதுக்கு அப்புறம் காது கண்ணு வாய் இது எல்லாமே Black கலர்ல கொடுக்க போறேன் அவ்வளவுதான் அட என்ன பண்ணி இது பிகாச்சுவும் நல்லா இருக்கு பெப்பா நல்லா இருக்கு டிம்பிள் வரைஞ்சிட்டு இருக்கிற பாண்டாவும் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண மாட்டோமா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஸ்கூல் பில் அடிக்க போகுது மேம் வந்து கண்டிப்பா பாத்துட்டு யாரு இது நல்லா இருக்குன்னு சொல்லத்தான் போறாங்க

ஐயோ மேம் வரக்குள்ள இப்படியாவது முடிச்சிரணும் கண்ணு மட்டும் black colorல பெயிண்ட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு white dot வெச்சனா போதும்

நான் புஷ்பாக்கா லில்லி மூணு பேரும் சேர்ந்து பெப்பா பிக் வரைஞ்சிருக்கோம் மேம் எங்க டீம் வந்து பிக்கச்சு வரையிருக்கோம் மேம் மேம் எங்க டீம் வந்து இந்த பாண்டா வரையிருக்கு மேம் ஸ்டூடண்ட்ஸ் உண்மையே சொல்லட்டுமா எல்லா டிராயிங்மே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குமா ஆனா உண்மையாவே ரொம்ப பெஸ்டா இருக்குறது இந்த வாட்டர்மெலன் தான் ஹய்யா நான் சீனா சொன்னே இல்ல எப்பவும் போல நம்ம டீம் தான் ஜெயிச்சிருக்கே